இன்டெக் கண்காட்சியில் எல்ஜி நிறுவனத்தின் புதிய ஏர் கம்ப்ரஸர் அறிமுகம். பீலமேடு June 6 எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் உலகின் மிகச்சிறந்த ஒரு ஏர் கம்ப்ரஸர் தயாரிப்பில் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்கிறது. 100 நாடுகளில் 20 லட்சம் கம்ப்ரஸர்களை நிறுவியுள்ள இந்த நிறுவனம் வாடிக்கையாளர்களை கொண்ட மையமாக எரிபொருள் சிக்கனத்துடன் திறன்மிக்க கம்ப்ரஸரை இன்டெக் 2019 கண்காட்சியில் அறிமுகம் செய்கிறது. இன்டெக் கண்காட்சியின் பிளான்டினம் பங்குதாரராக உள்ள எல்ஜி மேம்படுத்தப்பட்ட புதிய வடிவமைப்பில் பல்வேறு வேகங்களில் செயல்படும் என்கேப்புக்கு மற்றும் வெப்பத்தை சேமித்து பயன்படுத்தக்கூடிய ஹீட் ரெக்கவரி சிஸ்டமை அறிமுகம் செய்கிறது. பல்வேறு வகையான எல்ஜி ஸ்க்ரூ ஏர் கம்ப்ரஸர் மற்றும் நேரடியாக இயங்கும் பிஸ்டன் உள்ள கம்ப்ரஸர்களும் ஹால்பி ஸ்டால் N2 காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. உலக அளவிலிருந்து 100,000+ மேற்பட்ட வணிக பார்வையாளர்கள், 626 கண்காட்சியாளர்கள் மற்றும் 200+ மேற்பட்ட தயாரிப்புகள் இதில் இடம்பெறுகிறது. எல்ஜி எக்யூப்மெண்ட் நிறுவன இயக்குனர் டாக்டர் ஜெயராம் வரதராஜ் கூறுகையில், நாங்கள் வந்து புதுசாக இந்த மெஷின் அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த எக்ஸிபிஷனில். இந்த மெஷினோட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா, இப்போது நார்மலாக எல்லா கம்ப்ரஸரும் ஒரே ஸ்பீடில் ஓடும். கஸ்டமருக்கு வந்து கம்ப்ரஸ்ட் ஏர் வேண்டியது இல்லைன்னா கம்ப்ரஸர் வந்து ஆஃப் ஆயிரும், இல்லாட்டி அன்லோடில் போகும். அப்படியெல்லாம் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் கஸ்டமரோட எலக்ட்ரிசிட்டி பவர் கன்சம்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாகும். இப்போ நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிற மெஷினில் வந்து மோட்டர் ஸ்பீடு வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். கஸ்டமருக்கு எப்போ எந்த அளவு ஏர் வேணுமோ அந்த அளவு ஏர் மட்டும்தான் இந்த கம்ப்ரஸர் தரும். அப்படி பண்ணும்போது பவர் சேவிங் 25-30% மட்டும் கஸ்டமருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது கஸ்டமர் இந்த மாதிரி மெஷின் வாங்கினா நிறையா கஸ்டமர்ஸ் வந்து நாங்கள் ஆடிட் பண்ணியிருக்கோம். அதை வச்சு நான் கஸ்டமருக்கு இது நீங்கள் வந்தால் உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நம்ம இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கவங்களுக்கெல்லாம் 2-3 மாதத்துலேயே அவங்க செலவு பண்ண தொகையை திருப்பி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வெரி எசென்ஷியல் ப்ராடக்ட். நம்ம நாட்டில் இப்போது மின்சாரங்கிறது வந்து ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது. அதுவும் இந்த மாதிரி சம்மர் டைமில் எல்லாம் பவர் ஜென்ரேஷன் ப்ராப்ளம் இருக்குது. அப்படி மாதிரி இருக்கிறதுல கஸ்டமர் இந்த மாதிரி கம்ப்ரஸர் வாங்கினாங்கன்னா பவர் கன்சம்ஷன் ஜாஸ்தியாகும், சமூகத்துக்கும் நல்லது, சமூக சேவ் நல்ல ப்ராடக்ட். இன்னொரு ப்ராடக்ட் என்ன நம்ம இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கோம்னா, இப்போ கம்ப்ரஸரில் சூடு ஜாஸ்தியாகும். கம்ப்ரஸ் ஏர் கம்ப்ரஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகும். இப்போல்லாம் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து நாங்கள் கூலர் வச்சு கூல் பண்ணிடுறோம். இப்போ நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிற மெஷின் வந்து அந்த டெம்பரேச்சரை அந்த சூடை தண்ணியில் உருவாக்கி இல்லை கூல் பண்ணி தண்ணி சுடு தண்ணி வந்து கஸ்டமருக்கு கொடுக்குற மாதிரி ஒரு அந்த இது அறிமுகப்படுத்தியிருக்கோம். இப்போ நிறையா கஸ்டமர் வர மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷனில் சுடு தண்ணி வேணும். ப்ராசஸிங் டெக்ஸ்டைல் ப்ராசஸிங்காக இருக்கட்டும், ஒரு கேன்டீன்லையாக இருக்கட்டும், சுடுதண்ணி வேணும். இப்போ வந்து கேஸ் யூஸ் பண்ணி சூடு பண்ணுறாங்க, இல்லாட்டி எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி தண்ணியை சூடு பண்ணுறாங்க. இந்த மாதிரி மெஷின் வாங்கும்போது அந்த கம்ப்ரஸரோட ஹீட்டே சுடுதண்ணியில் வந்து ஹாட் வாட்டர் அவங்களுக்கு கொடுக்கும், அந்த அளவுக்கு அவங்களுக்கு சேவிங்ஸ் வரும். ஸோ இதுதான் மெயினாக நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த எக்ஸிபிஷன். கோவை அரசு மருத்துவமனையில் நிபா வைரஸ் பாதித்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க 30 படுக்கைகள் கொண்ட தனி வார்டு அமைக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் அசோகன் தெரிவித்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் அசோகன் நிபா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். கடந்த வாரம் நமது அண்டை மாநிலமான கேரளாவில் நிபா வைரஸால் ஒரு கல்லூரி மாணவர் பாதிக்கப்பட்டதை அறிவோம். இந்த மாணவர் உடன் இருந்த மற்றவர்களுக்கும் நோய் தொற்று இருக்கும் என்று கருதி அவர்களை சர்வைலன்ஸ் இல்லைன்னா வந்து ஐசோலேஷன் சொல்கிறது அவங்க வச்சுருந்தாங்க. இதில் கிட்டத்தட்ட 7 பேருக்கு பிளட் டெஸ்ட் அனுப்பிச்சிருந்துருக்காங்க சஸ்பெக்ட் பண்ணவங்க, இல்லை ஒருத்தருக்கு மட்டும்தான் பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது அவ்வளவு ஈஸியாக பரவுற வியாதி கிடையாது. இந்த நிபா வைரஸ்ங்கிறது எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தா, இது வந்து பழம் தின்னும் வௌவால்கள் ஃப்ளையிங் பேட்ஸ்ன்னு சொல்கிறது, இந்த ஃப்ளையிங் ஃபாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் இந்த வௌவால்கள் மூலமாக விலங்குகளுக்கு, அதாவது பன்றி, நாய் மற்றும் குதிரை இந்த மாதிரி விலங்குகளுக்கு பரவி அதிலிருந்து
சில பண்ணைகள் வளர்க்கக்கூடிய பன்றி இல்ல நாய்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவி இருக்கிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி பரவியது மனிதரிடமிருந்து மனிதருக்கும் பரவுவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த நிஃபா வைரஸால் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு கடுமையான ஜுரம் இல்லை காய்ச்சல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது சிலருக்கு வந்து ஆக்சுவலி அக்யூட் என்செஃபலைட்டிஸ் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறது, அதாவது மூளைக்காய்ச்சலோட அறிகுறி மாதிரி கூட இருக்கலாம், அவங்க சுயநினைவு கூட குறைக்க இருக்கலாம், இல்லைன்னா கடுமையான காய்ச்சல் மற்றும் உடல் வலி மற்ற உறுப்புகளை தாக்கினால் அதோடைய சிம்டம்ஸ் இந்த மாதிரி வரும். இதுக்கு முக்கியமாக சப்போர்ட்டிவ் தெரப்பி தான் பண்ண முடியும், சப்போர்ட்டிவ் மெஷர்மெண்ட்ஸு. ஸோ அது எல்லா இடமும் நம்மகிட்ட இருக்குது. இதை வந்து பரவாமல் தடுப்பதற்கு கேரள அரசு தக்க நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதை எல்லோரும் அறிவோம். அதே போல் நமது அண்டை மாநிலம் என்பதால் பக்கத்தில் உள்ள மாவட்டங்கள், இப்போ நமக்கு கேரளா பக்கத்தில் இருக்கும், அதேமாதிரி கன்னியாகுமரி, தேனி, இந்த மாதிரி மாவட்டங்கள் ஒரு 7 மாவட்டங்களுக்கு பரவாமல் தடுப்பதற்காக பொது சுகாதாரம் மற்றும் நம்ம அனிமல் ஹஸ்பண்ட்ரி மூலமாக நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது போக யாரும் அந்த மாதிரி சிம்டம்ஸோடு வர்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா அரசு மருத்துவமனைகளையும் அதற்கு அந்த மாதிரி வந்தால் யாரும் ஹை ஃபீவர் இல்லை சிம்டம்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்டாக்ட் இந்த மாதிரி வர்றவங்களுக்கு அட்மிஷன் போட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் தெரப்பி கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அதுக்கு அதேமாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற பணியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் அவங்களுக்கு அந்த நோய் தொற்றாமல் இருப்பதற்காக இந்த பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் சொல்கிறது அந்த மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அந்த N95 மாஸ்க்கு. இது போக மக்கள் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது, இந்த மாதிரி இது வௌவால்கள் எச்சில் இருந்து பரவுவதால் அந்த கடித்த பழங்களை சாப்பிடாம இருக்கணும், இல்லை எல்லா பழங்களையும் நல்ல கழுவி உண்ண வேண்டும். அதற்கு பிறகு கை கழுவுதல், ஏற்கனவே நம்ம ஸ்வைன் ஃப்ளூ லாஸ்ட் இயர்லாம் நம்ம எபிடமிக் வந்திருக்கு, அப்போ சொன்ன மாதிரி தான் இதை கை ஒவ்வொரு டைமும் சுத்தமாக கையை கழுவிட்டு நம்ம மற்ற வேலைகளை செய்தாலே இந்த மாதிரி வியாதிகள் வராமல் இருக்கும். இது போக முக்கியமாக அந்த மாதிரி பண்ணையில் வேலை செய்கிறவங்க இல்லைன்னா அந்த தோட்டத்தில் இல்லை அந்த மரம், இது போக இன்னொரு பனை மரம், தென்னை மரம், இந்த மாதிரி பாம் ட்ரீ வெரைட்டிஸில் இருக்கிறவங்க அந்த எச்சம் இருப்பதால் அந்த தொழில் புரிபவர்களுக்கும் இது வர தொற்று வாய்ப்பு இருப்பதனால் அவர்களும் இதை முன்னெச்சரிக்கையாக மேற்கூறிய மாதிரி கையை கழுவி சுத்தமாக வைத்துக்கொண்டு இருந்தால் இந்த மாதிரி நோய் வருவதை தடுக்கலாம்.